எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்லேருந்து ஒரு ஒயின் ஷாப் இருக்குது, அது ரொம்ப நல்லாவே இருக்குது. நாங்கள் அந்த வீட்டுக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு. அந்த 10 வருஷத்தில் எங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது, நிறைய பேர் ட்ரெஸ்ஸெல்லாம் படுத்துக்கிறாங்க. இப்போ வந்து 90ml ஒரு பிராண்ட் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பிராண்டு வாங்கிட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. சும்மா ஒரு ஒயின் ஷாப் பிராண்ட் யூஸ் பண்ணாலே அவங்க குடலால் வெந்துடும், ஸோ ஃபேமிலி ப்ராப்ளம் நிறைய வரும். ஸோ இப்போ அது வந்து ரொம்ப எஃபெக்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது யூஸ் பண்ணுறதுனால இப்போ நிறைய குடும்பத்தில் வந்துட்டு அப்பா அம்மா இல்லை, அம்மா அப்பா இல்லை, நிறைய பிட்பேக்கிங் நடக்குது, கொலை நடக்குது. ஸோ இதெல்லாம் நடக்கணும், கவர்மெண்ட் தடை பண்ணணும். நாங்கள் கேட்குறோம் அந்த அந்த பிராண்ட் மட்டும் தடை பண்ணால் போதும் எங்களுக்கு. 90ml பாட்டில்னு ஒன்று விடுறாங்க, அது வந்து அவங்களுக்கு ரொம்ப வசதியாக போச்சுங்க. அதனால் அவங்க அதை வந்து அதை ரொம்ப யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு வீதியில் இருக்கவே முடியலைங்க. எல்லாம் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து ஆட்டோ நிறுத்திடுவாங்க. அன்றைக்கி ஒரு நாள் ஆட்டோ நிறுத்திட்டு எங்கள் வாசல்லே குடிச்சிட்டு வாமிட் பண்ணிட்டு போயிட்டாங்க. காலையில் நான் கழுவ வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் எங்களுக்கு தேவைங்களா? என்னென்ன ப்ராப்ளம்? அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்குது, அவங்களுக்கு கொஞ்சம் சௌகரியமாக போய் எடுத்து பேக்கெட்டில் வச்சுட்டு வேணாலும் போய்க்குவாங்க. எந்த பாட்டிலாக இருந்தால் தேனுங்க, இல்லை எங்களுக்கு எங்கள் வீ இந்த கடை எடுக்கணுங்க. எங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, இருக்கக்கூடாது. இல்லைன்னா பண்ணிட்டு தான் இருப்போம். ராஜ்குமார் எம்பி தான் வாடகை விட்டுருக்கிறார். நாங்கள் அவர்கிட்ட போய் கேட்கலைங்க. எல்லாத்துக்கும் வந்து எல்லார் பக்கம் பெட்டிஷன் கொடுக்குறோம். அவங்க வந்து எம்பி அப்படிங்கிறனால அவருங்க வந்து யார் ஆக்ஷன் எடுக்கிற கொஞ்சம் தயங்குறாங்க. இவர் வந்து பொதுமக்களுக்கு உதவி பண்ணோன்னு எம்பியை மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்புறம் இவரே பொதுமக்களுக்கு கடை வாடகை விட்டு இது வேணால் அப்புறம் இவர் எனக்கு எம்பியாக இருக்கிறாரு, ராஜினாமா பண்ணிட்டு போக வேண்டியது வேணா? இதெல்லாம் வேண்டாங்க, இதெல்லாம் தடை செய்யணுங்க. இதவே நாங்கள் இதனாலேயே தாங்க முடியல, இப்போ அடிக்கிற இதுக்கே தாக்க முடியல. இன்னும் அதுவும் வந்துருச்சுன்னா பிரச்சனை பயங்கரமாக பாதிப்பாக இதாயிருங்க. இந்த பாதிப்பு தாங்க முடியாமல் தான் நாங்கள் வந்திருக்கிறோம். வேண்டாங்க, தடை பண்ணுங்க அதெல்லாம். அது உடம்பு இது உடம்பு பாதிப்பு தாங்க. குடும்பத்தை பாதுகாப்பு பார்க்க முடிய, குழந்தை குட்டிகளை பார்க்க முடியறதில்ல, வேலை வெட்டிக்கு போக மாட்டாங்க, குடிச்சிட்டு தான் தண்ணி அடிச்சுட்டு இப்படி சுற்றிட்டு இருப்பாங்க. அதுதான் பாதுகாப்பு இல்லைங்க, அவ்வளோதாங்க. ஆமாங்க, அதை கண்டிப்பாக வேண்டாங்க. ம்